ப்ரேயர் இருக்கு. நான் சொல்ற ப்ரேயரை நீங்க எல்லாருமே சொல்லலாம். மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து இந்த ப்ரேயரை நம்ம பண்ணலாம், தப்பில்லை. அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரேயர். நமக்கு குரு வணக்கம் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையும் போது குரு இல்லை என்றால் நாம் வெற்றி அடைய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில குருக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில முதல் குரு யாருன்னா அம்மா தான், அதுக்கப்புறம் அப்பா, அப்பா அம்மாக்கு அப்புறம் ஆசிரியர் தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த குருவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழில கத்துக் கொடுக்குறாங்களே அவங்களும் ஒரு குரு தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய சருக்குகள்ல இருக்கும் போது தூக்கி விடுகிறார்களே நண்பர்கள், உறவினர்கள், அவங்களும் குரு தான். அப்படின்னா குருன்னு சொல்லும்போது பல படிகள்ல இருக்காங்க. அது மாதிரி குருவை நம்ம வணங்க போறோம். நான் சொல்லக்கூடிய அந்த இனிய தமிழை நீங்க எல்லாரும் சொல்லணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ரிலாக்ஸ், ஓபன் யுவர் ஐஸ். எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். எப்பெல்லாம் நான் சொல்றோம் அப்பெல்லாம் எழுந்திருக்கணும். அது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். லாஃப்டர்ன்றது ஒண்ணு சொன்னோம்னா எல்லாருமே நினைக்கிறோம் சிரிப்புக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கணுமா இல்ல சிரிப்புக்காக ஒரு ப்ரோக்ராமான நம்ம கேள்வி கேட்போம். நிச்சயமா அதுக்கான ப்ரோக்ராம் இப்ப நீடு இப்ப தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க சிரிக்கிறது இல்லை, அல்லது சிரிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, இல்ல சிரிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுமோ நிறைய. எதுக்கு சிரிக்கணும், தேவையில்லாத சிரிப்பு. சிரிப்புங்கிறது ஏதோ சினிமாவை பார்த்து மட்டும் ரசிக்கிறோம், ஒரு காமெடி பார்த்து சிரிக்கிறோம், இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா உலகம் முழுக்க உளவியல் நிபுணர்கள் இந்த சிரிப்பை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சிரிக்க தெரிந்த மனித உயிரினத்துல, அதாவது விலங்கு இல்ல, முதன்மையான விலங்க யார் இருக்காங்கன்னா மனுஷன் தான் இருக்கான். உலகத்துல எல்லா விலங்கையும் பார்க்கும்போது எந்த விலங்கும் சிரிப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனுடைய ஒரு உண்மையான தன்மைன்னா மனுஷன் தான். அப்ப நாம வந்து சிரிக்க தெரிந்த விலங்கு அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வரலாற்று அறிஞர்களும் உளவியல் நிபுணர்களும். அப்ப நம்ம சிரிக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா பல் துலக்கிறோம், அப்பல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்றது இல்ல, பல் துலக்கிறதோட பல்லு தெரியுது, அதுக்கப்புறம் தெரியறது இல்ல. சிரிக்கலாமா, அதாவது ஸ்மைலிங் நிறைய இருக்கு. எல்லாருமே புத்தருடைய ஸ்மைல் எப்படி இருக்கும்னா, ஒரு முன்னாள் பிரதமர், இப்ப இல்ல அமரர், அவரு வந்து சிரிக்கவே மாட்டார். எல்லாரும் தெரிந்த இந்தியாவில இருந்த பிரதமர் அவர், அவரு எப்படி அப்படிதான் இருப்பார். அவரை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஏன் சிரிக்க நாம் பழகணும் அப்படின்னா, நம்முடைய உள் உறுப்புகள் சிரிப்பதுனால உச்சந்தலை முதல் உள்ளம் கால் ரத்த ஓட்டம் விறுவிறுன்னு பரவுதான் சிரிக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம செல்கள் எங்கேயாவது பிளாக் ஆயிருந்ததுன்னா அந்த சிரிப்பு மூலமாக அந்த செல்கள் வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். இதனால இந்த சிரிப்பினுடைய தன்மை வந்து நம்முடைய மருத்துவ குணத்திலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்குது. நம்ம ஃப்ரீயா உட்காந்துக்கலாம். இந்த சிரிப்பை வந்து பல விதமாக பார்க்கலாம். இப்ப நான் சிரிச்சு காட்ட போறேன். இதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. சிரிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். எப்படி சிரிக்கணும் பாருங்க, அரசர் எப்படி சிரிப்பார், அரசர் சிரிக்கிறது அப்படி. அடுத்தது வந்து சாதாரண ஒரு வயசானவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிக்கும் போது சிரிப்பு வித்தியாசமா தான் இருக்கும். இன்னொன்னு வந்து சில பேர் கண்ணை திறந்து சிரிக்கலாம், சில பேர் கண்ணை மூடிட்டே சிரிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி சிரிப்பு வகைகளை பாக்குறோம். சிரிக்கும் போது குழந்தை சிரிப்பு, அதாவது பேபி லெவல்ல சிரிக்கிறது, இப்ப நீங்க எல்லாருமே பண்ண போறீங்க. முடியாதவங்க மட்டும் உட்கார்ந்துட்டே பண்ணுங்க, முடியும்னா ஏன் சிரிக்கலாம், ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், இப்பதான் நம்ம கிளாஸஸ் பிராக்டிக்கல் ஆரம்பிக்குது. நடுவுல தேதியும் சொல்லுவேன், இந்த தேதியை நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அஞ்சலி முத்திரை. அஞ்சலினா நம்ம மரியாதைக்கான பொருள். அஞ்சலினா யாரோ இறந்துட்டு அஞ்சலி சொல்றோம், அது கிடையாது. அஞ்சலி என்பது மரியாதை, அவ்வளவுதான். அது எல்லாத்துக்குமே மரியாதைன்னு அர்த்தம். இந்த நமஸ்கார முத்திரை பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் வந்து கர்வமற்றவன்,
நான் வந்து ஹம்பிள் பர்சன், நான் வந்து சிம்பிள் பர்சன், நான் வந்து பணிவானவன் அப்படின்னு குறிக்கிறது. இது ரெண்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சபூதத்தில் நான் ஒருவன். நீங்க எல்லாரும் எல்லாருமே பஞ்சபூதம் தான், அங்கிருந்து நம்ம வந்திருக்கோம். அப்ப நாம எல்லாம் ஒண்ணு சமம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வராது, உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வரும். அதே மாதிரி என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வரும். அதனாலதான் நிறைய பேசிட்டே இருப்போம். ரொம்ப பேசினாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி என்ன விட்டுரு சொல்லுவோமா? அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வராதுன்னு விட்டுரு, ஆர்குமெண்ட் பெருசாச்சுன்னா சண்டை ஆயிடுதுல அதனால விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படி வரும்போது கையை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ இவ்வளவு விஷயத்துக்கு நமஸ்காரம் தெரியல, ஆனா நம்ம தெரியாமலே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாப் பண்ண போறோம். என்ன பாருங்க, ரொம்ப 10 முறை பண்ண போறோம், நீங்களும் என்னோட சேர்ந்து பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டா பண்ண போறோம். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திருப்பி பண்ண போறோம். இதை வந்து 30 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, எப்படி கிளாப் பண்ணுட்டு ஃபிங்கர் டு ஃபிங்கர் டச் பண்ணுங்க. நீங்க கிளாப் பண்ணும்போது ஃபிங்கர் டு ஃபிங்கர் தான் வரும். சம்டைம்ஸ் இப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க. இது பண்ணும்போது ஒரு வித பவர், ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதுல வந்து நமக்கு அக்குப்ரெஷர் கிடைக்கும். இப்போ உடம்புக்குள்ள ஏதாவது ஆர்கன் பிளாக் ஆயிருந்ததுன்னா இந்த கிளாக் மூலமா இந்த பிளாக் ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் மூளையினுடைய வளர்ச்சிக்கு உதவிப்படுது. சுறுசுறுப்பாகணும்னா இந்த கிளாக் பண்ணலாம். அதாவது நம்முடைய நினைவாற்றலை பெருக்குவதற்கு இந்த கிளாக் வந்து உதவி செய்யுது. இந்த கிளாக்கோட நிறைய பலன் இருக்கு. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம், 30 to 40 இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இன்னும் கிளாப் பண்ணு சொல்ல கவுண்டே பண்ண மாட்டோம், அது பண்ணிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிடும். பண்ண பண்ண இப்ப நம்ம பண்ண போறோம். ரெடி? ஸ்டார்ட்.
ரிலாக்ஸ், லெக்ஸ் அபார்ட், ஹேண்ட்ஸ் அபார்ட். அடிக்கடி இதை சொல்லுவேன், ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்முடைய கை கால்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒருமைப்பாட்டுடன் இருக்கட்டும். பாடி அவேர்னஸ், மைண்ட் அவேர்னஸ், பிரீத் அவேர்னஸ். அவேர்னஸ் ஆஃப் த பாடி, அவேர்னஸ் ஆஃப் த மைண்ட், அவேர்னஸ் ஆஃப் த பிரீத். ரிலாக்ஸ், ஓபனிங் ரிலாக்ஸ். இந்த கிளாப்போட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து என்னென்ன விதவிதமான கிளாப் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நான் பண்ணி காட்ட போறேன், அது நீங்களும் பண்ணுவீங்க. ஓகேவா சார்? இப்போ வந்து 1, 2, 3 இதுல எல்லாமே ஆசனா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங். ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து பண்ணும்போது செக்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் ஆகும் போது லெஸ்னஸ், செக்ரிகேஷன், ஐபோ, ஹைப்பர் ஐபோ, ரெண்டு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அதை பத்தி நாலேஜ் இருக்கும். அப்போ தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப் டவுன் ஆயிடுது இந்த மெத்தட்ல பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட், நம்முடைய சர்விக்கல் தொராசிக் லம்பா ரீஜன், உடற்கூறியல் படிச்சவங்களுக்கு தெரியும், செல்களை தூண்டி அதை சிறப்பா இயங்க வைக்கிறது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை இயங்க வைக்கிறது. பிரச்சனை இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா பண்ணணும், எல்லாருமே பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை. ஏன்னா சாதாரணமா பண்ணலாம், சிரிக்கிறதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, யார் வேணாலும் சிரிக்கலாம். 3 வயது அப்படின்னு சொல்லுவோம், ஆனா நான் சொல்ற மாதிரி இயற்கையில குழந்தைக்கு சிரிப்பு இருக்கு. அது நம்ம வந்து சிரிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல முடியாது. அதாவது அப்பா அம்மாவை பார்த்து குழந்தை சிரிச்சா ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அதனா அது தவறு. ஏன்னா சிரிக்கட்டுமே குழந்தை, அது என்ன நினைச்சு சிரிக்குது அப்படின்னு தெரியாது, ஆனா சிரிக்கட்டும். மீனிங்லெஸ்ஸா இருக்கலாம், தெரியாது, ஆனா சிரிக்கட்டும். சிரிச்சுட்டே இருப்பாங்க சில பேர், பார்த்துட்டு பெரியவங்களே பார்த்துருப்போம், சில பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, சவுண்டு கேட்கும், சிரிக்கிற மாதிரி நிறைய சிரிப்பாங்க. அப்போ ஒரு மேனேஜரை பார்த்து அவர் கீழே வேலை செய்யற சிரிச்சா டீஸ் பண்றாரோ தோணும், அந்த ஒரு சிரிப்பு இருக்கும். அது ஒரு சிரிப்பு தெரியும், சிரிக்கு நேரம் எப்படி சிரிப்பேன பார்த்து அப்படின்னு. ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃப் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் ஹஸ்பண்ட் கேட்பாரு. சில நேரத்தில் வயசு வருஷா மாறி கூட இருக்கும், ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க, எப்படி என்ன பார்த்து சிரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரெண்டு விஷயமும் லைஃப்ல நடக்குது, சிரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சிரிப்பதை எப்படி நாம் சிரிக்கிறோம், எந்த நோக்கத்துக்கு சிரிக்கணும் மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். சிரிப்பது தவறில்லை, மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்கணும் அந்த சிரிப்பு, மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் அந்த சிரிப்பு, பாராட்டுதலை தர வேண்டும். சிரிக்கிறது தப்பில்லை, அசுரன் சிரிக்கணும், மேனேஜரும் அவருக்கு கீழே ஒர்க் பண்ற ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் சிரிக்கலாம். சர்வன் மேடா இருக்கலாம், சர்வன்டா இருக்கலாம், அவங்க வந்து முதலாளியை பார்த்து சிரிக்கலாம், தப்பில்லை. எந்த சிரிப்பையும் தவறுதல் இல்லாமல் இருக்கலாம், தவறான புரிதல் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட சிரிப்பு சிரிக்கலாம். ஏன் என்று சொன்னால், சிரிப்பு என்பது மனிதனை பலப்படுத்துது, இது ரிசர்ச். அப்ப நம்ம எல்லாருமே சிரிக்க போறோம், இதனால சமத்துவம் உருவாகுது, மனநிலையில சமநிலை வந்துடும் எல்லாருமே. அப்போ உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இப்ப நான் பண்ண போறேன், இந்த மெத்தட்ல பண்ண போறேன், கவனிங்க. இப்ப நான் ஒரு தடவை பண்ணோம்னா நீங்க ஆரம்பிச்சிடலாம், ரெடி ஸ்டார்ட். இப்ப நான் கவனிங்க போறேன். செகண்ட் லெவல், இந்த லெவல்ல முடியலனாலும் நம்ம ட்ரை பண்ணணும், பயிற்சி பண்ண பண்ண வந்துடும் டவுன். கடைசி வரைக்கும் அந்த முடியும், பண்ணிட்டே இருக்கும்போது வரும். மறுபடியும் ஒரு தடவை பண்றேன், இந்த கிளாப் அதே பேஸ் பண்ணி தான் பண்றோம், இப்ப எப்படி பண்ணுவோம் அதே தான். ஆனா நான் என்ன பண்றேன், மேல பாக்குறேன், கிளாப் பண்றேன், அதை ரீகரெக்ட் ஆகும். அடுத்த லெவல், ட்ரை பண்ண மாதிரி இது இது பண்ணும்போது எஃபெக்ட் கிடைக்கும். இது எல்லாமே இந்த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். பண்ணி பார்க்காம ரெடி ஸ்டார்ட், கை கட்டாம பண்ணுங்க. எஸ், குட். வாய் விட்டு சரிங்க. One more round. 2. 3. Relax.
இட்ஸ் அ பாட் இப்ப மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ் ஓபன் யுவர் ஐஸ் ஜெர்கி. நான் சொன்ன மாதிரி தியரி கம் பிராக்டிகல். இப்ப ஒரு தியரி சொல்லணும். ஸ்மைல் இஸ் எ வே டு சால்வ் மெனி ப்ராப்ளம். சைலண்ட் இஸ் வே டு அவாய்ட் சோ மெனி ப்ராப்ளம். எந்த நேரத்தில் சிரிக்கணும் அந்த நேரத்தில் தான் சிரிக்கணும். எல்லா நேரத்திலையும் சிரிச்சுட்டா பிரச்சனை ஆயிடும். சைலண்டாக இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடும். சொல்லுவாங்க டோன்ட் ஆக்ட் இமீடியட்லி, ஒரு ஆக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இமீடியட்டா நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் நம்மளை முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களால கிடையாது, நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சைலண்டா போயிடணும். அப்ப நம்ம முட்டாளான்னு அர்த்தம் இல்லை, அது அவருக்கு என்ன சைலண்டா இருந்தா அவருக்கு தான் போகுது, பேசுனா நமக்கு வந்துடுது. அதுதான் புத்தருடைய லைஃப். புத்தர் சொன்ன வாசகம் தான் இந்த ஸ்மைல் பர். ஸ்மைல்னா என்ன? சைலண்டா. இப்போ இது பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இந்த ஆக்டிவிட்டி பாருங்க, பிராணாயாமம் பேஸ் பண்ணி. நான் எப்பவுமே இந்த லாஃப்டர் தெரப்பி வந்து கனெக்ட் வித் யோகா, கனெக்ட் வித் பிராணாயாமம், கனெக்ட் வித் ஹெல்த். பார்க்ல சிரிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும், பொதுவா பூங்கால சிரிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு. அதுவும் ரிசர்ச், எதுவுமே ஆய்வு தான். இது சிறந்தது உலகத்தில் அப்படின்னா இன்னும் செஞ்சுட்டே போவோம், இது இதை விட பெஸ்ட் கூட இருக்கலாம் தெரியாது. ஆனால் இந்த பயிற்சி எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லப்படல, ஆனா நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி, இந்த பயிற்சி நான் சொல்லக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சியில வார்த்தைகளை சொல்லும் போது நம்முடைய பிராண சக்தி இம்ப்ரூவ் ஆகுது சொல்லியிருக்காங்க. அதனுடைய லெட்டர் சொல்ல போறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச லெட்டரா இருக்கலாம். ஆ ஊ இம், இந்த மூணு லெட்டரை சொல்ல போறேன். இந்த மூணு லெட்டரை சொன்ன பிறகு சிரிக்க போறோம். இப்ப நான் செய்ய போறேன், கவனிங்க. இதை எப்படி சொல்ல போறோம்? வாய் விட்டு சொல்றோம், மனசுக்குள்ள சில நாங்க பேசுவோம். கோவம் வரும்போது மட்டும் தான் சத்தமா பேசுவோம், கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ வந்து மனசை விட்டு பேசணும், அதுதான் முக்கியம். வாய் விட்டு நம்ம அந்த வார்த்தையில சொல்ல போறோம். கவனிங்க, எழுத்துக்கள் நரை திரை நாசம். அவன் வந்து யமனை வென்று விடுகிறான்.
அவன் ஆயுள் நீடிக்குது. அதனாலதான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருமூலர், 600 to 700 ஆண்டுகள் வாழ்ந்தவர் அகத்தியர், 4 யுகங்கள் வாழ்ந்தவர் பதஞ்சலி என்று வரலாறு சொல்றாங்க. இதெல்லாம் போய் அறிவியல் தேட முடியாது. ஆனால் நிச்சயமாக அதில் பொருள் இருக்கும், பொருள் இல்லாமல் எழுத முடியாது. சும்மா தான் எழுதிட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த வரலாறு என்னன்னா நமக்கு தெரியாது. வாழ்ந்த வரலாறு நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே தாடி வச்சுட்டு கமண்டல வச்சிருக்கிற மாதிரி ஒரு புகைப்படங்கள், நிழற்படங்கள் தான் இருக்கு. அவருடைய புகைப்படங்கள் நம்ம பார்த்துக்கல, நம்ம பார்த்துக்கல. ஆனா அவங்க சொன்ன உண்மைகள் தான் இருக்கு. மிகிதும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவார். யார்? நம்முடைய வள்ளுவர். மிகிதும் குறையினும் நோய் செய்யும், வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்றார். அதாவது வாதம், பித்தம், கபம், இது மூணுத்தையும் கட்டுப்படுத்திட்டா எல்லாமே நமக்கு நோயை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து குறையறதுக்கும் கூடுறதுக்கும் அதான் காரணமா இருக்கு. அப்ப அதை சரி பண்ணிட்ட நம்ம நோய் வராம தடுத்துடலாம். இப்ப அந்த பயிற்சி எல்லாம் பண்ணணும்னா யோகா பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய எளிமை வடிவமா தான் இது சரி. இதோட ஏன் இவ்வளவு விஷயம் பேசுறேன்னா, பிராணாயாமம்ல இதுல இருக்கு. இப்ப சிரிக்கிறது, இப்ப நம்ம பண்ண போற மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டல் பண்ற ஆவுகியம் எப்படி சொல்ல பாருங்க. அவங்க இன்ஹேல் பண்ணிட்டு தான் சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனை எல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான் ஸ்ட்ரெங்தனிங் இன் அவர் பாடி.
நம்ம ரீப்படைக்கிற ஆளுனா ஏதோ ஒரு விஷயம் நினைச்சிருக்கோம், கிடையாது. ரீப்படைக்கிற ஆளுநர் தான் உடம்பு செய்யப்படுது. இனப்பெருக்க உறுப்புகள் நம்முடைய உடம்புல உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுதான். வெறும் இனப்பெருக்க உறுப்புனா ஒரு ஒரு விஷயத்த மட்டும் பண்ணதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம், கிடையாது. இனப்பெருக்கம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி உடல்ல உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கு. அட்னீரல் சுரப்பி அதுக்கு உதவி செய்யும். நம்முடைய அட்னீரல் சுரப்பி தான் அவரைகிரை போன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், அறிவியல் படிச்சவங்களுக்கு. அப்ப அந்த அட்னீரல் சுரப்பி தான் வளர்சிதை மாற்றத்துக்கு உதவி பண்ணும். இப்ப நம்ம சிரிக்கிறது வளர்சிதை மாற்றத்தை உருவாக்குது, இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. எவ்வளவு இம்ப்ரூவ், இதெல்லாம் நான் சொன்னா ஒத்துக்க மாட்டோம், மெடிக்கல் டாக்டர் சொல்றாரு. அவருக்கு முன்னாடியே வள்ளுவர் சொன்னாரு, நகை ஈகை இன்சொல் இகழாமை இவை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்க. 2000 வருஷத்துக்கு கூட ரிசர்ச் பண்ணியிருக்காரு நம்முடைய வள்ளுவர். இது வந்து இன்னைக்கு நேரத்து இல்லைன்றது நம்ம சொல்ல வரோம். 2000 ஆண்டுகள் கூட சிரிப்பை பத்தி சொல்ற நகைனா என்ன, ஜுவல்ஸ் இல்ல, சிரிப்பு ஸ்மைல் லாஃப்டர், ஈகை சேரிட்டி உதவி செய்தல் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஈகை இன்சொல் நல்ல சொற்களை பேசுதல். எனக்கு ஐயா அவங்கள வந்து அவங்களுக்கு வகுப்பு எடுக்க அவங்க வீட்டுக்கு போறேன், அம்மா அவங்களுக்கு எடுக்கிறேன், அவங்க அப்படி வணக்கி சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இது மாதிரி அந்த ஓவகை, அந்த ஓவகை அவங்க கிட்ட பாக்க மகிழ்ச்சியை நான் பாரு. ஓவகைங்கிறது தமிழ்ல மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியை என்ன வரவேற்பாங்க ஐயா, அவருக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமா, நல்ல கிளாப். அன்னதானம் செய்யக்கூடியவருக்கு இவர் உதவி செய்யறார், இவரால முடியலைனாலும். அதாவது வள்ளுவர் நம்ம திருமூலர் சொல்லுவார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது இறைவனுக்கு வந்து ஒரு பச்சிலை கொடுக்கணும், வெத்தில வச்சு படைக்கணும். யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்ப்பு, பசுமாடு போயிட்டு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற பழைய சோறு அழுகின காய்கறி பழங்களை தான் கொடுக்கும், புதுசா வாங்கி சாப்பாடு கொடுக்க மாட்டோம் மாட்டுக்கு. யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய்ப்பை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அது முடியலையா, யாவருக்குமா பிறர்க்கு இன்னொரு தானே. ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க, மோகன் நடராஜன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அவர் வந்து ஆரோக்கிய கட்சி அதுல வந்து நிறைய ஆரோக்கியம் மிக்க அரிசி இருக்கும், புழுங்கரிசி நல்ல அரிசி, அதோட ஆரோக்கியம் மிக்க அந்த உணவு இயற்கை உணவோட வடிச்சு அந்த கஞ்சா கோயம்பேடு பேருந்து நிலையம் சிவன் பூங்கா இது மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க வந்து பண்றாங்க. அதுக்கு உறுதுணையா இருக்காங்க ஒவ்வொருத்தரும், அதுக்கு அம்மா இவங்களும் உறுதுணையா இருக்காங்க, ரெண்டு பேரும் சோசியல் ஒர்க்கர், தன்னுடைய பணிகள் இருக்கு அந்த பணியை தாண்டி செய்யறாங்க. அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுறேன். இதுவும்
ஓவகை மகிழ்ச்சி, இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். இப்ப அடுத்த நம்மளுடைய கிளாப் பண்ணுறோம், அந்த கிளாப் எது பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சொற்களுக்கும் அர்த்தம் இருக்கு, அந்த அடிப்படையில இப்ப பண்ணுறோம். காலை கொஞ்சம் அகட்டி வச்சிருக்கேன். இப்ப வந்து ட்விஸ்டிங் த பாடி, பாடியை வந்து முடிஞ்சவங்க ட்விஸ்ட் பண்ணுங்க, முடியாதவங்க லைட்டா அப்படி பண்ண விடும். இப்ப நான் பண்ண போறேன். இங்க கிளாப் பண்ணுவேன், இந்த இடத்துல இப்படி கிளாப் பண்ணிடுவேன், இங்க கிளாப் பண்ணுவேன், இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பண்ணுவோம். இந்த முடிச்ச உடனே இங்க அப்படியே டேர்ன் பண்ணி இங்க கிளாப் பண்ணுவேன், இங்க கிளாப் பண்ணுவேன், இங்க இருப்பேன், அப்படியே டேர்ன் பண்ணி இங்க கிளாப் பண்ணுவேன், இங்க கிளாப் பண்ணுவேன். இப்படி டேர்ன் பண்றது, இந்த டேர்ன் வந்து நான் இப்ப ஈஸியா பண்ணிட்டேன். நீங்க பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம், ஆனா நீங்க ட்விஸ்ட் ஆகும், பாடி ட்விஸ்ட் ஆகும். ஒரு ஒரு கிளாப் பண்ணும்போது சிரிக்க போறோம். இப்ப நான் சிரிக்க போறது கவனிங்க, ஒரு ரவுண்ட் பண்ணிடுறேன் நான், கவனிங்க. நாட்டில் இப்போ டாக்டர் தெரப்பிக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க.
லாஃப்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, லாஃப்டர் தெரபிஸ்ட் எல்லாரும் அவங்கள இன்வைட் பண்றாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 6000 சென்டர் இன் வேர்ல்டு வைட் வச்சிருக்கிறார், கிளப் ஃபார்ம் பண்ணிட்டார், லாஃப்டர் தெரபி கிளப் வச்சிருக்கிறார். அது மூலமா எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். அவர் என்ன பண்றாரு, பார்க்ல எல்லாம் என்னெல்லாம் சிரிக்கிறாருன்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வெப்சைட்ல போட்டுறாரு. இந்தியால எங்கெங்கெல்லாம், இந்தியால அவர் மும்பை சேர்ந்தவர், அவர் இப்ப வெளிநாட்டுல பயங்கரமா பிஸியா இருக்காரு. அவர் இப்ப 60 வயசு மேல ஆயிடுச்சார், கிட்டத்தட்ட நான் சொல்றதுலாம் ஒரு 10 வருஷம் கிடையாது, இப்ப 70 கூட இருக்கலாம். இன்னும் அவரு வந்து தன்னோட ப்ரொஃபஷன் வந்து மெடிக்கல், ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து டாக்டர் தெரபிஸ்ட் ஆயிட்டாரு. ஒரு டாக்டர் வந்து சஜஷன் சொல்றாரு, நோய் குணப்படுத்து, ஒபிசிட்டி கண்ட்ரோல் ஆயிடும், இப்படி பண்ணுவோம், கீழே குளிஞ்சு நிம்பிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இங்க செக்ரிகேஷன் நல்லா ஆயிடும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்ப ஃபார்ம் ஆகுதுன்னா சாப்பிடணும்ன்ற டைம்ல, அப்ப நம்ம சாப்பிடணும்னா என்ன அல்சர் ஃபார்ம் ஆயிடும். அப்போ சரியான நேரத்துல ஃபார்ம் ஆகும்போது சாப்பிடணும். இந்த விஷயங்கள் நம்ம பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து நம்முடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணும், ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணும், நம்முடைய பிஹேவியர் சேஞ்ச் பண்ணும். சிரிக்க ஆரம்பிச்சிடும்ல, அப்போ நமக்குள்ள அந்த கோபம் போயிடுது. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கோபம் வந்துட்டே இருக்கு சார், எனக்கு சிடு சிடுன்னு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, சிரிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண வச்சிடும். எப்படி சிரிக்கணும்னா, அவங்களுக்கு அந்த என்ன கண்ட்ரோல் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கீங்கன்னு சொன்னா வராது இல்ல. அப்போ எப்பெல்லாம் நமக்கு கோபம் வருது, திங்க் பண்ணி பார்ப்போம், அனலைஸ் பண்ணும். அப்ப அந்த டைம்ல சிரிப்பு மூலமாக அந்த கோபம் வரக்கூடாது. எனக்கு ஏன் எனக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னா, என்ன கோபம் வந்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, என்னுடைய செல்கள் பாதிக்குது, இதனால என்னுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவையில்லாம சுரக்க ஆரம்பிக்குது, அட்னீரக்லன்ஸ் தேவையில்லாம சுரக்குது. அதாவது எந்த நேரத்துல எந்த சுரப்பி சுரக்கணும்னு டைம் இருக்கு. அதனாலதான் டைமுக்கு மணி அடிக்குதோ இல்லையோ நமக்கு பசி எடுக்கும் கரெக்டா ஞாபகம். அந்த டைம்ல நம்ம பிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருப்போம், ஆபீஸ் டைம்ல ஒரு டைம் சாப்பிடுவோம், வீட்டுல இருந்த வரைக்கும் நம்ம லேட்டா சாப்பிடுவோம், ஏன்னா எந்திரிக்கிறது லேட்டா தான் எந்திரிக்கும். அப்போ அந்த டைம் வந்து அலாரம் இங்க பிக்ஸ் ஆகிடுது, இந்த டைம்ல பசிக்குது. ஒருவேளை பசிக்கலன்னா நம்மளுடைய ஃபேட் வந்து பர்ன் ஆல ஃபேட் இருக்குன்னு அர்த்தம், அப்ப சாப்பிட கூடாது. பசிக்கலன்னா சாப்பிடக்கூடாது, பசிச்சா சாப்பிடணும். ஆனா மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம், பசிக்கும் போது சாப்பிட மாட்டேங்கிறோம், பசிக்காத போது சாப்பிடுறோம், அதனாலதான் ஃபேட் வருது, அதனாலதான் ஒபிசிட்டி ஆகுது, அதனாலதான் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது, கான்ஸ்டிபிகேஷன் ப்ராப்ளம் தான். இதுக்கு எல்லாம் போய் நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிட்டா போதும், இதுக்காக நான் மூலிகைதான் போகணும் முடியாது. அதுக்கு நிறைய இது வச்சிருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இருந்தா கூட நம்ம ட்ரை பண்ணோம், இருக்கிற உணவை இப்படி வகைப்படுத்திக்கலாம். மருந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டு சொல்றேன், மருந்து எடுத்து வேணா நம்ம சாப்பிட்டது செரிச்சது தெரிஞ்சது போதும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா நோய் வராது, மருந்து வேண்டாம். எல்லாமே ஆய்வு பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த ஒரு டாக்டர் பண்ணப்படும், அது என்னன்றது இப்ப அடுத்த டாக்டர் என்ன அப்படின்றத சொல்ல போறேன். இது வந்து ரொம்ப அற்புதமான டாக்டர் தான். இதை செய்யும் போது ஆக்ஷன் பேஸ்ட் இப்ப நான் செய்யப்படுறேன். இது வந்து ஒரு கற்பனை தான், எதுவுமே கற்பனை செய்யணும். சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார், யூபிஆர்டா சார் அப்படின்னு சொல்றது ஓவரா நம்ம கற்பனை பண்றோம், ஓவர் இமேஜினேஷன். கஷ்டமா இருக்கலாம், இவன் எனக்கு அடிபட்டு போச்சு அது உண்மைதான், ஆனா சரியாயிடும் சரியாயிடும் சொல்லிட்டே இருங்க, சரியாயிடும். ஆனா நம்ம பிரச்சனைய இவர் சொல்ற, நம்முடைய சார்லி சாப்ளின் சொல்ற, லைஃப் கேன் பி வண்டர்ஃபுல். நல்ல போர்டு அது, ஒன்னொன்னுத்தையும் ஆழ்ந்து அகண்டு படிக்கும். அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய படித்தார், லைஃப் கேன் பி வண்டர்ஃபுல், யூ ஆர் நாட் டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் இட். அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, லைஃப் கேன் பி வண்டர்ஃபுல், யூ டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் இட். It may all takes courage. எல்லாருமே வீரமா துணிவா மேற்கொள்ளுங்க. Imagination and little doubt. எல்லாத்துலயும் கற்பனையா இருக்கு, என்ன இருக்கு, எல்லாத்துலயும் டவுட் இருக்கு. சரியாயிடுமா கேட்பாங்க சார், ஃபோன் பண்ணும்போதே சொல்லுவாங்க சில பேர், எல்லாம் திரும்ப எல்லாம் சரியாயிடுமா சார், வரவே மாட்டாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இல்ல வந்து பாருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க, எல்லாத்துலயுமே டவுட். அப்ப டவுட் இருக்க கூடாது, இமேஜினேஷன் அதிகமா இருக்கு, டவுட் அதிகமா இருக்கு, ஆனா கரேஜ் கம்மியா இருக்கு மக்களுக்கு. அப்ப அதை சொல்லணும்னு தான் நம்ம வந்து இந்த பயிற்சி செய்யறோம். அதனால கற்பனை செய்யறோம், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதே கற்பனை தான், ஆனா கற்பனை பண்ணி நம்புறோம்,
என்ன சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்களை கற்பனை பண்ணி நம்புறோம், இருக்காருப்பா நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு நம்புறோம். ஆனா பிரச்சனை வந்தா கூட அது இன்னும் அதிகமாக்கிறோம், அது ரொம்ப கற்பனை அதிகமாயிடும். அப்ப நல்ல விஷயத்த கற்பனை பண்ணுவோம், அது நல்லதாவே அமைஞ்சிடும். இப்ப நான் வந்து ஒரு கற்பனை பண்றேன், ட்ரிங்கிங் வாட்டரை இதுல ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து வாயில வந்து நான் ஃபில் பண்ணிட்ட பிறகு வாயில அதை நிரப்பி வச்சுக்கிறேன், தண்ணியை கீழே கொட்டாம சிரிக்க போறேன். சிரிக்க முடியாது ஆனா ட்ரை பண்ணுவேன், நானே முடியாம துப்பிட்டு சிரிப்பேன். இதுதான் கான்செப்ட். இது இமேஜினேஷன் தான். இந்த இமேஜினேஷனை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணலாம். நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் பண்ணணும். அப்படி பார்க்கும் போதே சிரிப்பு வந்துடும். பண்ணலாம், நான் பண்ண போறேன். முன்னாடியே ஒரு நாள் போயிட்டு டாக்டர் போய் பார்ப்போம், நம்முடைய உடம்புக்குள்ள என்ன கிருமி
நாக்கிற்கு வைரஸ் ஃபீவரா பாக்டீரியல் ஃபீவரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். உலக அளவிலே ஆய்வுகள் இருக்கு. பாரு நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வச்சிருக்காங்க, 10 நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும், 365 நாளும் ஓடிட்டு இருக்கோம், வீட்டுல ஏதோ வேலை செய்யலாம் இல்ல ஆபீஸ் வேலை செய்யலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெஸ்ட் கொடுக்குது, பாடிக்கு ரெஸ்ட் வேணும், அதுக்குதான் இந்த ஜுரம். அது என்ன ஜுரம்னு கண்டுபிடிக்கணும்னா 10 நாள் ஆகுது. ஆனா நம்மள என்ன பண்றாங்க மெடிக்கல் டாக்டர்ஸ், இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. புரியுதுங்களா, எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுங்களா? அப்போ எல்லார்டி இம்யூன் சிஸ்டம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வேலை செஞ்சது, 150 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 40-50 ஆண்டுகளா அலோபதிங்கிற ஒரு மருத்துவம் வந்த பிறகு வேலை செய்யலாம். அதனாலதான் நம்மளால எந்த நோயையும் தாக்கு பிடிக்க முடியல, மருத்துவரானது இந்த இது வந்து. இது புரியுதா நான் சொல்ற எக்ஸாம்பிள், எளிமையான பொருள். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பயிற்சி உதவி செய்யும். இது வந்து ரொம்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்த ஒரு யந்திரம். யந்திரம்னே பேரு, அது கடையில போயிட்டு நம்ம என்ன செய்வோம், அரிசி உடைக்கணுமா, யந்திரம் வீட்டுல பண்ணிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி. வீட்டுல இருந்திருக்கு, இப்பயோ எங்க வீட்டுல இருக்கு, எங்க அம்மாவே பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அந்த யந்திரம் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சா இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆயிடுது. இப்ப நான் பண்ண நீங்க உட்காந்துட்டே பண்ணா நீங்க எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன், நீங்க யாரும் பண்ண வேணாம். இது வந்து யந்திரம், புரிஞ்சதுங்களா? யந்திரம் புரியுதா? ஆமா, கிரைண்டர் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். குடகள் அரைக்கும் போதும் 2 பேர் லேடிஸ் முன்னாடி ஒருத்தர் வந்து அரைப்பாங்க, ஒருத்தர் என்ன தள்ளி விட்டுட்டே இருப்பான். இப்ப குடகள் வந்து இப்ப கிரைண்டர் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதுல சிரிக்க போறோம், நோடிங்க எப்படி பண்ண போறோம். இதை நான் பண்ணும் போது எப்படி பண்றேன்னா, நீங்க பண்ண வேண்டாம் முடியுமான்னு பாருங்க. ஒவ்வொரு தடையும் சிரிக்க போறோம், மூச்ச உள்ளிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு செய்ய. லெப்ட்ல இருந்து நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க உட்கார்ந்துட்டே பண்றீங்க, ஜஸ்ட் லிசன். இதை பண்ணும்போது நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கல, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணும் போது கை இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணுங்க, கால் நீட்டலாம். ஓகே ரெடி, நீங்க பண்ணுங்க ரெடி ஸ்டார்ட். லெஃப்ட்ல இருந்து ரைட், கண்டினியூ பண்ணுங்க. இது புரியுதா? இது இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுக்கு பேரு சான்ஸ்கிரிட்ல சக்கி சாலாசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்ல மாவாட்டுதல் தான் பேரு, சரிங்களா? இதை நாம பண்ணிட்டா நான் சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். 3 மந்த்ஸ் கண்டினியூவா இந்த பயிற்சியை பண்ணிட்டா ஜுரம் வந்ததுன்னா நோய் கிடையாது, நம்முடைய டாக்ஸினை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல டாக்ஸின் இருக்கு, ரொம்ப நாள ஒரு பங்களா வீடு பூட்டிருக்கு, ரொம்ப நாள் ஒரு வருஷமா பூட்டிருக்கு, அது எவ்வளவு அழுக்கு இருக்கும், கிளீன் பண்ணவே இல்லை. அப்போ அது ஒரு நாள்ல கிளீன் பண்ண முடியுமா? அதுக்கு டைம் ஆகும். இப்ப டெக்னாலஜி வளர்ந்தா கூட
ஒரு 3 days ஆர் 4 days ஆக எடுத்துக்கோங்க. அது மாதிரி நம்மளுடைய உடம்பு கூட ஒரு பெரிய ஒண்ணுமே பண்ணல, நம்ம சாப்பிடுறோம் ஏதோ செய்யறோம், கிளீனிங் இல்லை. அப்ப அதை கிளீன் பண்றதுக்கு ஜுரம் வருது. நம்ம ஜுரம்னு நினைச்சிட்டு பயந்து போய் மாத்திரை சாப்பிட்டுக்கிறோம் இல்ல வேலை செய்யணும்ன்றது. ஆனா 3 days சும்மா பெட்ல படுத்துட்டு வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணலாம். என்ன மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன், அதே மூச்சு பயிற்சி பாருங்க. இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடான காத்து வெளில போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் அப்பவே ஆக்டிவேட் ஆயிடும். எனக்கும் ஜுரம் வந்திருக்கு, சந்தோஷமா ஓ ஜுரம் வந்துருச்சா பரவாயில்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டாக்ஸினை வந்து வெளிப்படுத்துறது, நான் இதுதான் பண்ணுவேன். ஜுரம் வந்தா இதுதான் பண்ணுவேன், எடுத்தோடனே நான் மாத்திரை போட்டுக்க மாட்டேன். நான் ஒய்ஃப்னா பயந்துருவாங்க, இன்னைக்கு கிளாஸ் இல்லையே கேன்சல் பண்ணிக்கலையே ஒரு பணம் வராது அப்படின்னா கூட நான் சொல்லுவேன் பரவாயில்லமா அதை காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். ஆனா நான் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய தடவை ரெஸ்ட் எடுத்திருக்கேன், கஷாயம் முடிச்சிருக்கேன். ஜுரம் வர மாதிரி என்னுடைய இன்டியூஷன் சொல்லும், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம் உடம்புக்கு ஏதோ உபாதை ஏற்படுத்திருக்கு, ஏதோ ஒண்ணு ஹோட்டல்ல ஏதோ சாப்பிட்டிருப்பேன், ஏதோ ஒரு வடையோ ஒரு டீயோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டிருப்பேன். உடனே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மிளகு பொடி பண்ணி வச்சிருப்பேன், இல்லைன்னா மிளகு இந்த சின்ன உரல்ல பொடி பண்ணிட்டு சீரகத்தையும் பொடி பண்ணி சாதாரண அந்த ஆர்ண தண்ணியில குடிச்சிருவேன். மிளகு வந்து விஷத்தை முடிக்கக்கூடிய கஷாயம், நிலவேம்பு கஷாயம் குடிச்சிருவேன். உடனே வீட்டில் போட சொல்லுவேன். இதை தவிர்த்து நான் மருந்து எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு, ஏன்னா நான் வந்து பயிற்சியாளர் பயிற்றுனர், மற்றவங்களுக்கு சொல்றேன் இல்லை நான் செய்யணும்ல, அதை செய்ய ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு மாற்றங்கள் வந்துருக்கு, அதனாலதான் இதை செய்து பழகணும். ரைட், இப்போ இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது எல்லாமே லாட்டர் தெரப்பியோட தொடர்புடைய. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பு, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். மெய்ங்கிறது உடம்ப குறிக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபயர், ஞாபகம், இது வந்து ஃபயர், இது ஃபயர் சொல்லும் போது இது வந்து விண்டு, இது வந்து ஆகாயம், இது வந்து நிலம், இது வந்து நீர், வாட்டர். நிலம் நீர்னா புரியுதுங்களா, எர்த்து. இது வந்து வாட்டர், சுண்டு விரல் வந்து வாட்டர் நம்ம லிட்டில் ஃபிங்கர். அப்போ இது இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால பஞ்சபூதம்னு சொன்னது இதான் பொருள். இது இது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னா இந்த பயிற்சி மூலமா கட்டுப்படுத்த போறோம். இப்போ நான் பண்ண போறேன், உட்காந்து பண்ணலாம் நின்று பண்ணலாம், உட்காந்தே பண்ணுவோம், என்ன நின்று இருப்போம், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ கையை இப்படி வச்சிருக்கேன், நான் பண்ண போறேன், நான் பண்ண போறேன், நீங்க பண்ணுங்க. இது ஒரு லெட்டர், ஒரு தமிழ் எழுத்து தான், கவனிங்க. ஈஸியா கட்டப்பா இருக்கா, பண்ணி பார்க்கலாமா? யா, யாங்கிறது இங்கிலீஷ்ல சொல்ல யா கிடையாது, தமிழ்ல வரக்கூடிய யா, யா வரும், யா யான் அப்படிங்கிற சொல்றத சொல்றோம்ல, அத குறிக்கும். நீ வச்சுக்கீங்க எல்லாத்தையும் மூணு முறை பயிற்சி பண்ணலாம். இன்னொரு முறை சொல்லு, எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா?
டஃபா இருக்கா, இது கஷ்டமா செய்யறது, ஆசனமே இல்ல இல்ல நம்ம பண்ண ஆசனம் பண்ணல, ஆனா கனெக்ட் ஆயிருக்கு, பிராணாயாமா கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப அடுத்து ஒண்ணு பண்ணப்போ, அதுவும் லெட்டர் தான், இது ஐந்தும் பஞ்சபூதத்துக்கு. இது காதை வச்சுட்டு பண்ணுமே, இதுக்கு இயர்னு பேர். யாக்கு பேர் என்ன? காது. யா அந்த எழுத்துக்கு எது ஈக்குவலன் டு? காது. திருமூல சொல்ற பயங்கரமா சயின்ஸ். இது காதுக்கும் யாக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த யான்னு சொன்னா இந்த காதுக்கு என்னென்னலாம் வேலை இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு படிச்சிருப்போம், நல்லா படிச்சிருப்போம் சயின்ஸ். சொல்லுங்க சார், காது என்ன பண்ணுது சார்? காது எது? காதுடைய வேலை என்ன? கேட்கறது. வேற என்ன? இப்போ ஒரு விஷயம் இருக்கு, காதுல பஞ்சு வச்சுட்டோம், என்ன மாதிரி நம்ம ஃபீல் இருக்கும் மைண்ட்ல? சும்மாவே பஞ்சு வச்சிருக்கோம், எதுவுமே இல்ல, பிரச்சனை இல்ல, க்ளோஸ் பண்றதுல பாடி பேலன்சிங்கரா இருக்கு, அது தெரியுங்களா? இந்த காதுனுடைய பணி என்ன? நம்முடைய பாடிய பேலன்ஸ் பண்ற ஒரு பணியை செய்யுது இந்த காது. காது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது உண்மைதான். அதே நேரத்துல நம்முடைய பாடிய பேலன்ஸ் பண்ற ஒரு பணி இது, காது, இயர், செடி. அதனாலதான் இந்த யாங்கிற சொல் வந்து இந்த பிராணாயாமா சொல்லும் போது இந்த பாடிய பேலன்ஸ் பண்ற. பேலன்ஸ் மீன்ஸ் ஏற்ற இறக்குகள் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கவம் இருக்கிறது, அதை கட்டுப்படுத்துவதல்ல இந்த காது உதவி செய்யும். ஏதாவது நமக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த காதுலயும் பிரச்சனை வரும், உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு உதாரணத்தை சொல்றேன், பல்லு வலினா காதுலயும் கனெக்ட் பண்ணும், இதோட தொடர்புடையது தானே? அப்படி பண்ணும்போது இதனுடைய நரம்புகள் இதோட தொடர்புடையதா இருக்கு. அப்போ உடம்ப பேலன்ஸ் பண்ற ஒரு பணி தான் செவி. செவி கேட்பது மட்டுமல்ல, நம்ம உடம்பை சமநிலையில் வைத்துக் கொள்வது, அவங்க தமிழ்ல சொல்லும் போது பேலன்ஸ்ட், அந்த நிலையை வந்து சமன்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய எழுத்து யா? உடம்ப சமநிலை ஆக்கிறோம். ஒருத்தருக்கு ஹீட் பாடி, ஒருத்தருக்கு வந்து கூல் பாடி. இந்த குளிர்காலம், இப்ப குளிர்காலம் தான் வந்திருக்கு, என்ன பொறுத்தவரை இப்பதான் குளிர்காலம் சொல்ற மாதிரி இருக்கு, மார்னிங் ஆனா குளிர் தான். அப்போ இந்த நேரத்துல காது என்ன பண்றாங்க? பஞ்சு வச்சுட்டு போவோம், நான் பண்ணி பஞ்சு வச்சுட்டு போக மாட்டேன், ஆனா ஹெல்மெட் போட்டுக்கிறேன், அது எப்பவுமே போட்டுக்கிறேன். அவங்க டிராபிக் ரூல்ஸுக்காக போட மாட்டேன், என்னுடைய பாதுகாப்பு நான் பண்றேன், மெதுவா தான் போவேன், இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு போவேன். அப்பயும் எனக்கு காதுக்குள்ளதான் போவேன், நான் டைட்டாலாம் போட்டுக்கிறது. அப்போ இந்த காத்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா, காஸ்மிக் எனர்ஜி அதிகப்படுது. ஸ்டார்டிங்ல ஒரு வாரம் வரைக்கும் எனக்கும் சளி வரும், எனக்கும் அந்த ஒரு ரன்னிங் நோஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை வரும், ஒரு மாதிரியா தலை வலிக்கும், மருந்து எடுத்துக்க மாட்டேன், காலையில பச்சை தண்ணியில தான் குடிப்பேன். ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருப்பேன். ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, வருஷம் வருஷம் சொல்லுவாங்க, மஃப்ளர் போட்டு போங்க, என்னதான் நீங்க டீச் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க, இருந்தாலும் பயமா இருக்கும், உடம்பு ஏதா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க அப்படிதான் பாதுகாக்கிறாங்க, உண்மைதான், அன்பு பேரன்பு இல்ல. இருந்தாலும் நான் சொல்ற பேச்சு அவங்க பேச கேட்க கூடாதுன்னு இல்ல, நம்ம மத்தவங்களுக்கு ட்ரீட் பண்ண டீச் பண்றேன், ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் செஞ்சு பாக்குறேன். குரு என்பவர் யார்? வழியில் இருப்பவர், வழி நடத்துபவர், வழியாய் இருப்பவர். சும்மா குருனா உபதேசம் செய்யறவர் இல்ல, அவர் வழி காட்டுபவர், ஒரு வாரம் பழகிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம இங்க இருந்து அமெரிக்கா போறோம், இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையில இருந்து மாறுபடும் போது வாமிட் சென்சேஷன் வருது, தலைவலிக்கும், சம்டைம்ஸ் ஃபீவர் கூட வரலாம். அங்க இருந்துட்டு இங்க வராங்க, நம்ம இங்க இருந்து போனவங்க தான், திரும்ப ஒரு வாரம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் போயிட்டு வந்திருக்கோம், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்பயும் நம்ம எதுவும் வேலை செய்யணும்னு எடுத்துப்போம், வழக்கமா பண்ற விஷயம் தான். ஆனா ஒரு வாரம் பத்து நாள் எந்த வேலையும் செய்யாம ரிலாக்ஸா இருந்து பார்ப்போம், நிச்சயமா நம்மளுடைய இந்த சீதோஷங்களுக்கு உடம்பு சரி பண்ணிடும். உடம்பு தத்துவம் இருக்கு இந்த யார் அடுத்த சொல் சொல்லப்படும், இந்த சொல் கவனிக்கணும், வா சொல்லப்படும், நெடில் வா, வான்னு கூப்பிடுறோம், வரு வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வா. இந்த வா வந்து மூக்கை குறிக்கும், மூக்கு என்ன வேலை செய்ய சொல்ல முடியும்? சுவாசத்தை தருது, அது மட்டுமா வேற என்ன பண்ணுது? பில்டர் பண்ணுது. மகேஷ் சொல்லுங்க, ஸ்மெல்ல? ஆமா,
நம்முடைய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த வாசனைகளை, வாசனை இந்த நாற்றம்னு சொல்றது தமிழ்ல வாசனை தான், பொதுவான பார்த்தது அது துர்நாற்றம்னு ஒரு விஷயம் பேர் வச்சிருக்கோம். அதனால நல்லது கெட்டது இது வந்து கவனிக்குது, ஸ்மெல் பண்ண வைக்குது, அது வேலையை மூக்கு செய்யுது. இது நல்லா இயங்கணும்னா என்ன பண்ணும், வான்ற வார்த்தை சொல்லப்படும், இது மூக்கு வழியா சொல்லப்படும். இப்ப நான் எப்படி சொல்றேன், கை எப்படி கூட ஓப்பனா பேசு, நான் சொல்ல போறேன் கவனிக்க, அப்படியே மூக்கு வழியா தான் வாசப்படும். இன்னொரு தடவை சொல்லலாமா, கவனிக்கிறீங்களா? அப்புறம் நீங்க சொல்லலாம். சில நோய்கள் குணமாகும் என்றும் சில நோய்கள் குணமாகாது என்றும் அதையும் சொல்லிருக்காங்க.
அப்போ எப்படிப்பட்ட ஆய்வு மிக்கவர்கள்? இப்ப சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் என்பது மதுமேகா என்ற பெயரில் இருக்கு. இப்போ நம்ம நம்மளுக்கு முன்னாடியே நிறைய அறிவியல் இருக்கு, சித்தர்கள் அறிஞர்கள் தான், அறிவியல் அறிஞர்கள் தான். அப்போ நிச்சயமா இது நடக்கும் என்ற நம்புற ஒண்ணு வந்து பினான்சியல் கிரைஸ் இதுதான், கன்ஸ்ட்ரைன்ஸ் தான். அதை உருவாக்குவது என்பது உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால நிச்சயமா நடக்கும். என்னுடைய நோக்கம் வந்து மருத்துவமனைக்கு எதிரானவர் அல்ல, அதையும் நான் சொல்றேன். எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் அது சரி செய்யணும், அதுவும் நம்முடைய சித்தர்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அது அது செய்யக்கூடிய மக்கள் இல்லை, அதனால நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய நரம்புகளையும் நம்முடைய எலும்பு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை நம்முடைய இயற்கை மருத்துவம் செஞ்சிருக்கு, ஆனா அது செய்யக்கூடிய மக்கள் இல்லைங்க. அதுதான் ரகசியமா வச்சு அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது வெறும் மூலிகை மட்டும்தான். அந்த மூலிகை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது சந்தேகத்தை ஏற்படுது. ஆமா, பிராக்சர் அது மட்டும்தான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அப்போ எவ்வளவு விஷயங்கள் அழிய போகிறது, அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது நான் முன்ன அதனால திருமூல மந்திரத்தை நான் அதை கையில் எடுத்திருக்கேன். யாருமே சொல்லாத விஷயத்த நான் இது கேட்டிருப்போமா, நீங்க இந்த செஷன்ல சொல்லியிருக்காங்க தெரியாது, ஆனா நான் அது முன்ன இருக்கிறேன். அடுத்த ஒரு சொல் சொல்ல போறேன். சி தமிழ்ல வரக்கூடிய சிகரம், தமிழ்ல வரும் சிகரம் அப்படின்னு சொல்லுவோம். சி தமிழ்ல வரக்கூடிய சி, சி என்பது ஆங்கிலத்துல சொல்ற பார்வை இல்ல, அதேதான் அவரு வந்து தமிழ்ல சொல்ற சியும் கண்ணு சொல்றாரு, கண்ணை வந்து சி சொல்றாரு. இப்ப பாருங்க நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, கையை பிடிச்சிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சி 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 பிளிங்க் பண்ணிட்டே இருக்கு கண்ண, பிராக்டிஸ் ஆயிடும். நீங்க சொல்ற இந்த சி வந்து இங்க வரும், அப்புறம் பிராணிக்கிறது. அவங்க மேடம் பாருங்க, என்ன பாருங்க, நீங்க என்ன பாருங்க, ரெடி கை பிடிச்சிருங்க. சி 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 செஞ்சிரு காலையில் சித்தரும் நஞ்சர சொன்னும் நிறைய குறைகிறார்.
அஞ்சனம் போன்றுடன் ஐயுறும். அஞ்சனம் தமிழ்ல அஞ்சனம் மேகம் போன்ற மென்மையான உடம்பு. அஞ்சுகம் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். மேகம் போன்ற மென்மையான உடம்பு. அஞ்சனம் போன்றுடன் ஐயுறும் அந்தியில் ஒரு ஒரு காலத்தையும் சொல்ற அந்தி காலம் ஐயுறும் அந்தி வஞ்சக வாத மறு மத்தியானம் மத்தியானம் செஞ்சிட்டு பித்தரும் நஞ்சர சொன்னும் நரைக்கிறோம். வாதம் பித்தம் கவம் மூலத்தையும் சொல்ற ஒன்னொருத்துக்கு ஒரு ஒரு காலத்தை குறிக்கிறோம். காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் ஏதாவது சொல்ல முடியுமா? எதுக்காக சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு முன்னோர்கள் சொன்னாங்க. சாரிமா காஷ்மீர் எல்லாத்தையும் கிடைக்குது பிரீத்திங் வேற பிரம்ம முகூர்த்தம் வேற இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் திருமூலர் மந்திரத்துல நம்முடைய பித்தத்தை கட்டுப்படுத்து பித்தம் அதிகமாகி தாமதமா எரிஞ்சா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எரிஞ்சா பித்தத்தை சரி செய்து விடும். வாதம் பித்தம் கபம் பித்தம் என்பது எதை குறிக்குது? என்ன மாதிரி ஆர்கன் அது எலிமெண்ட் அது நெருப்பு. பித்தம் என்பது என்ன? நெருப்பு. இங்க இருக்கு பித்தம். இந்த நெருப்புங்கிறது சூடு ஹீட் ஆயிடுது பாடி. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எரிஞ்ச உடனே தண்ணி எடுத்து குளிச்சுக்கிறோம். நான் குளிச்சுக்கிறேன் பாத்ரூம் குளிக்காம வரமாட்டேன். சின்ன வயசுல பிராக்டிஸ் அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஏன்சி அவங்க ரெடி ஆகும் அவங்க ரெடி ஆனா நம்மளே ரெடி சீக்கிரம் ரெடி போட்டுருவாங்க படிக்கிறமோ இல்லையோ ஏன்சி இப்ப குழந்தை மாதிரி தான் நானும் அப்படி குழந்தை இருந்தாலும் வளர்ந்துருக்கோம். ஐயோ எழுப்பிட்டாங்களேன்னு அப்ப நான் ஃபீல் பண்ணேன் ஆனா இப்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப எழுப்பிட்ட பழக்கம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அஞ்சு மணியா நான் முழிப்பு வந்துருது கிளாஸ் இல்லைனாலும் முழிப்பு வந்துருது குளிச்சிடணும்னு தோணுது அடைக்கிட்டாங்க பழக்கம். அப்ப குளிச்சதுனால சீக்கிரமா பண்ணதுனால இந்த பித்தம் என்ன பண்ணுது சூடு இல்லாம உடம்ப குளிர்ச்சியாகுது. இந்த பொருள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பதுனால நம்முடைய பித்தத்தை கட்டுப்படுத்துது. அப்ப என்ன சொல்லணும் யோகா பண்ணுங்க காலையில யோகா பண்ணு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாதம் அது பித்தம் சொல்றோம். அப்புறம் வந்து வாதம் என்பது மதியம் வாதம் என்பது வாயு குறிக்கிறது கிராம்ஸ் சொல்றோம். சரி வாயு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். வாயு வேணும் இல்ல உடம்புக்குள்ள வாயு இருந்து முக்கியமான பணி அதிகமா இருந்தால்தான் நோய். அப்போ அது வாதத்தை கட்டுப்படுத்தணும் மதியானம் யோகா பண்ணணும். எல்லாமே எம்டி ஸ்டமக் தான் எல்லாமே எம்டி. மாலை ஈவினிங் ஈவினிங் யோகா பண்ணணும் கபத்தை கட்டுப்படுத்து. சளி இருக்கு கோவம் அதிகமா இருக்கு நிறைய மியூக்கஸ் அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு சைனஸ் இருக்கு ஈஸ்னோஃபிலியா இருக்கு அவங்க ஈவினிங் பண்ண சரியாயிடும். உங்க நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கு நல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் நல்லது தான் எதிர்பாராமவே ஈவினிங் அவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியமா தேவைப்படும். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்தந்த காலத்துல பண்ணும்போது குணமாயிடுதுன்னு சொல்றாரு. அதுதான் அந்த பாடல் இந்த பாடலுக்கு விளக்கம் கூட விஷயம் இறைவன் திருவள்ள நான் தமிழ் படிக்கல நான் தமிழ் படித்தவன் இல்ல நான் தாய்மொழி தமிழ் தான் நான் அறிவியல் மாணவன் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் திருமூலத்தை திருக்குறளையும் படித்துக் கொண்டிருக்கேன் தமிழ் சொற்பொழிவுகள் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆர்வம் அவ்வளவுதான். நான் தமிழ் புலவர்களா இருக்கான் ஐயோ நான் சாதாரண மனிதன் அதெல்லாம் ஒன்றும் புலமையெல்லாம் எனக்கு கிடையாது தமிழ் புலவர்லாம் கிடையாது ஆனால் ஆர்வம் எதுக்கு இது சொல்லுவார் அப்படின்னா இது மாதிரி பயிற்சிகள் வந்து நம்மளை குணப்படுத்திடும். காலை மதியம் மாலை மூணு பண்ணணும் இதெல்லாம் எம்டி ஸ்டமக்ல பண்ணணும். ஏன்னா நம்முடைய டைஜஸ்ட் சிஸ்டம் வேலை செய்யும் போது யோகா பண்ணீங்கன்னா அது டிஸ்டர்ப் பண்ணும் உடம்பு பயிற்சி பண்ண முடியாது முதல்ல சாப்பிட்டுட்டு எப்படி பண்ண முடியாது அது ஒரு விஷயம். அப்புறம் வாமிட் சென்சேஷன் வந்துடும் சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துடும் பயிற்சி பண்ண முடியாது ரெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அளவை பொறுத்து நிறைய சாப்பிட்றோம் இல்லை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா மூணு மணி நேரம் பயிற்சி 72 மணி நேரம் ஆகிறது நம்முடைய அசைவ உணவு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. சித்தர்கள் தான் சொல்றாங்க நான் சொல்ல எல்லாமே சித்தர்கள் சொன்னதை நம்ம சயின்ஸ் ஆய்வு பண்ணி சொல்லிடுவோம். ஆமா சித்தர்கள் சொன்னதை எழுதி வச்சிருப்பாங்க இவங்க ஆய்வு பண்ணுவோம். 24 மணி நேரத்துல குணம் ஜீரணம் ஆயிடுது நம்முடைய சைவ உணவுகள் இது வந்து ஆய்வு. நியூட்ரிஷனை பத்தி சித்தர்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க கிண்டலா சொல்றாரு திருமூலர் எப்படி சொல்றாரு இதை சொல்லிட்டு அப்புறம் பயிற்சிக்கு போலாம். நெருங்கிய உறவினர்கள் என்ன பண்றாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க இறந்து போறாங்க அவங்கள எங்க புதை போனோமோ அவங்களை வெளியில உள்ள பிணத்தை வயிற்றுக்குள்ள புதைக்கிறீங்க அது எது அசைவம் புதைக்கிறீங்களா
அது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் சொன்ன கிண்டலான பாடல். அந்த பாட்டுல உறவினர்களை நீங்க இடுகாட்டில் புதைக்கிறீர்கள், வெளியில் உள்ள விலங்கை உங்கள் வயிற்று இடுகாடா என்ன புதைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் திருமூலர். நான் சொல்ல திருமூலர் சொல்றேன், நான் சொல்ல முடியாது, அவங்க நம்மளோட விஜயம் சிந்திக்க வைக்கிறாங்க. எதுக்கு நம்ம அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்றது குறோம். ஹெர்போரியஸ் நம்முடைய பாடி, நாகரீக மனிதனா இருந்தோம், நம்மளும் விலங்குதான். காலப்போக்குல நாம விவசாயம்ங்கிற ஒரு நிலைக்கு வந்தோம், நாடோடியாக திரிந்த போது விலங்கை அடித்து சாப்பிட்றோம். நம்ம எல்லாரும் சைவம் இல்லை. அப்போ காலப்போக்கிலே விவசாயம் ஒரு நிலைப்பாடு, ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சோன்ன விதை போட்டான், இங்க நிலவோ பொன் விளையும் பூமி என்று கண்டுபிடித்தான், உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான். மூ பண்ணல, மூ ஆள விலங்கு அடிக்கல. அப்போ அப்புறம் சாப்பிட்டாயிட்டான், ஹார்டா இருந்த மனிதன் என்ன ஆயிட்டான், அறிவு வளர்ந்துருச்சு. அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு விவசாயம் இல்லை. இப்ப நம்ம விவசாய நிலத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இப்போ அதை வந்து மாளிகையா மாத்திட்டு இருக்கோம், அது வேற மாறிடுச்சு. இப்போ அப்போ வந்து விவசாய நிலையா இருக்கும் போது நம்ம அந்த உணவுகள் எல்லாமே நம்முடைய பூமியிலிருந்து நமக்கு கிடைச்சது, இயற்கை உணவாக இருந்தது. விலங்குல இருந்து அடித்து உணர்றது, அதுவும் என்ன பண்ணுது, அருகம்புள்ள சாப்பிடும். ஆடு எது சாப்பிடும், புள்ள சாப்பிடும். அருகம்புள் ஜூஸ்னு இப்போ நம்ம பார்க்குகள்ல பூங்காக்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ அதோட சத்து நமக்கு கிடைக்கிறது. நாம நேரடியாகவே அந்த இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கலாம், அது விலங்கின் மூலமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது எடுத்துக்கொண்டா உபாதைகள் வரும், அவ்வளவுதான், வேற ஒன்று. அது வந்து சித்தர்களுடைய ஆய்வுல அது தவறும் என்று அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது ஆய்வு, அது தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொருத்தருடைய மன விருப்பம். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அடுத்த சொல் இப்ப சி முடிச்சிட்டோம், அடுத்தது வந்து மா சொல்ல போறோம். மா சொல்றது நாக்கை குறிக்கிறதுன்னு சொன்னேன். இப்ப இந்த உணவுக்கு இவ்வளவு விஷயம் நம்ம பேசியிருக்கோம், இப்ப வந்து அதை செய்யப்படுறேன், கவனிங்க, நான் பண்றது கவனிங்க, நாக்க உள்ள மடிச்சிருங்க, நான் பண்றேன் கவனிங்க. நாக்க உள்ள மடிச்சிட்டு மா கோபடல என்ன சொன்னாரு,
அப்படிப்பட்ட தியாக உணர்வு இருந்துச்சுன்னா தேவனை அடையலாம், தேவனை உணரலாம், தேவனாகலாம். கண்ணதாசன் பாட்டுல தேவனாகலாம் பாட்டோம், வாழும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து வள்ளலாகலாம். அப்ப அந்த தேவன்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. உயர்ந்த நிலை, தலைமை, உண்மை அப்படின்னு சொல்ற. இப்ப தேவ நிலை இறைவன் இயற்கையா இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவரே சொல்றார், என்மேல் எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறான். எல்லாமே ஐயாவுக்கு தெரியும், நான் என்னோட அதிகம் தெரிஞ்சவங்க பைபிள் படிச்சவங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லா மதங்களும் நல்லதே தான் சொல்றேன். நான் எப்பவுமே வந்து இந்த யோகாவை மதத்துக்கு அப்பாற்பட்டு நான் கொண்டு செல்ல விரும்புவேன். இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு கோப்பைக்குள் அல்லது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துக்குள்ள அடைக்கணும்னு நினைக்க முடியாது. ஒரு கலையை, ஒரு கலை இந்த யோகா வந்து உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மதத்தை சாயம் பூசக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோள். நான் கொண்டு போற, நான் எல்லா யோகா ஆசிரியர்களும் வித்தியாசமானவனாக இருக்கிறேன், அதனால தனித்து செயல்படுறேன். என்ன பண்ண முடியும்? என்னுடைய கொள்கை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகம் முழுக்க கொண்டு போகணும், எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கேன். ஏபிசி ஏபிபி எல்லாம் அப்படி அது பேர்லாம் வச்சுட்டு இருக்கோம். நிறைய சயின்ஸ் படி இந்த ரத்தம் அதுக்கு போகுது, ஓ பாசிட்டிவ் ஓ இருக்கு. அப்போ ரத்தம் இன்னும் ஒண்ணு தானே, ஒரே கலர் தானே. மனித இனங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாமே ஒரே சமம்ட்டாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவனே திருமூலர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம வேற எது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும்? அப்ப இப்பதெல்லாம் பொய் தான். அப்போ நம்ம வந்து இந்த சண்டைகள் போடுவதெல்லாம் பயனற்றது, வீண். சண்டை வேணாம், எல்லாரும் ஒன்னாக்கிறோம். எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஆப்போசிட்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருக்கிறோம். வெளியில யாரோ இது நடக்கிறத நினைத்து கொண்டு நாம் தவறாக புரிதல் கொண்டுகிறோம். அதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தாழ்மையான கருத்து, ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து எதையும் வந்து என்னுடைய கருத்து என்று சொல்வதை விட நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். அதனால இந்த யோகாவை நான் எப்படி கொண்டு போறேன்னா, எல்லாருக்கும் கொண்டு போறேன், எல்லா உயிருக்கும் கொண்டு போறேன். எல்லா உயிருக்கும்னு சொல்லும் போது எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கொண்டு போறேன். அதனால நம்ம கொண்டு போறோம், நான் சொல்ல போறேன், நான் சொல்லலாம். இப்ப நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. நான் வரக்கூடிய வருமானத்தை குடும்ப வாழ்க்கை நடத்தி அவருக்கு
குழந்தைகள் இருக்கு, இருந்தது மனைவி இருந்தது. கல்யாணமான 5 ஆண்டுகளில் இறந்துட்டாங்க. நோய் வாய்ப்பட்டு மனைவியா இருந்துச்சு, குழந்தைங்க தனிமரமாக இருந்தார். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 24 வயசுலயே அவருக்கு வாழ்க்கையில தனிமரம் ஆயிடும். அப்பதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க. 20 வயசுல கல்யாணம் ஆயிடுது. 24-25 வயதிலேயே மனைவி இறந்தாச்சு, குழந்தை இறந்தாச்சு. அப்பவே சொல்லிட்டாரு, சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாங்க. 24-25 வயசு தானே. அவர் சொன்னாரா, இல்ல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நினைக்கிற அந்த மனைவி இல்லைன்னா அது நான் உலகத்துக்கு நிறைய விஷயம் பண்ண போறேன், அதனால எனக்கு மறு கல்யாணம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு காந்தியோட சிந்தனையில் வாழ்ந்த ஒரு சித்தர்னே சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். திருமூலர் மந்திரம், திருக்குறள், திருவாசகம், தேவாரம் என்று பல தமிழ் திருமுறைகளை எல்லாம் தன்னுடைய சொற்பொழிவுகளை பயன்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, சைக்காலஜி சம்பந்தமான மேல்நாட்டு அறிஞர்கள், உளவியல் நிபுணர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். மொழி ஆற்றல் மிக்கவர், ஆங்கில புலமை மிக்கவர், தமிழ் புலமை மிக்கவர். அதனால்தானே காந்தியோட ஆங்கில உரையை தமிழ் பண்ண முடிஞ்சது. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போகலாம், அதிகமா படிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். படிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். பல்கலைக்கழகத்தில் படிச்சாதான் படிப்பு இல்லை, அனுபவத்தின் மூலமாகவும் புத்தகங்களை வாசிப்பதன் மூலமும் படித்தவர். எதுக்கு இந்த கதையை நான் உங்களுக்கு பேசுறோம்? அப்படிப்பட்ட அந்த தொண்டு மிக்கவங்களுக்கு இடையில நாம செய்யறதெல்லாம் பெரிய அளவுல இல்லை. இருந்தாலும் இந்த அடியை ரொம்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த ஆரோக்கியத்துக்கான பணியை உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய பாண்டியன் அவர்கள். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். குடியரசு 2.0 அப்படின்னு ஒரு வெப்சைட் கூட நீங்க பாக்கலாம். உள்ளொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளொடி திருவாரணம் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? போர் அடிச்சுதா இல்ல வந்து கண்டினியூவா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருந்தது அப்படின்னு தோணுச்சா, இல்ல இன்ட்ரெஸ்டிங் இருந்ததா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணமா, என்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்? அதுக்கு அடுத்தது உங்களுடைய கேள்விகள், இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அது உங்களுக்கு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு அருமையான இந்த என்ன தருண்ட எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்காக நம்ம எல்லாரும் கை தட்டி நம்ம 7 வருஷம் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். 7 வருஷம் சார் சொல்லி கொடுத்த இந்த டாக்டர் சிறப்பு மூலமா நம்மளுடைய பிரீத்திங் எப்படி போகுது, எந்தெந்த மூமெண்ட் வந்து நம்ம ஐடியலா வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல இது ஒரு நமக்கு ஒரு சென்சேஷன் உண்டு பண்ற மாதிரி ஒரு ஃபீலை நான் கனெக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கே எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. இது மாதிரி எங்க குடும்பத்துல எங்களுக்கு மனைவிக்கு என் குழந்தைங்களுக்கு ஐயா பரமா இதை செய்யறதுக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இது மதத்தையும் எல்லாத்தையும் தாழ்ந்தது, பட் இந்த மதத்தை சார்ந்து வந்ததால மற்றவங்க இருக்கும்போது இது வரது மத சம்பந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல குறிப்பிட்டு எனக்கு எழுதுகிற ஒரு யோகம் இருக்காங்க சார் இருக்காங்க. இதெல்லாம் மதத்தை கடந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஆளுதா இருந்தது. சரி, அவங்களுக்கும் அதை தொந்தரவு இருக்காது, எங்களுக்கே நம்ம ஒரு அமைப்பை எங்களுக்கு இறைவன் கொடுத்ததுக்கு இயற்கை கொடுத்ததுக்கு இன்னொரு முறை நம்ம மாதிரி நான் சொல்லி சொல்றேன். நீங்க ஏதா சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை? யூஸ்ஃபுல்லா இருந்தது, நிறைய விஷயம் சொன்னீங்க. பொதுவாகவே உங்க நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு மெசேஜ் கிடைக்கும். திருப்பி பார்த்த மாதிரி நிறைய நிகழ்வுகளா இருக்கட்டும், அறிஞர்களாக கருத்துக்கள் கிடைக்கும். இன்னொன்னு, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகட்டும். உங்களோட நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல அந்த அந்த ஃபாலோ இருந்துட்டே இருக்கும். இதை விட்டு நம்ம அவுட் ஆஃப் இது போகவே முடியாது. அந்த ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்ல கணீர் குரலா இருக்கட்டும், சொல்லாத விஷயங்களா இருக்கட்டும், தெளிவு இது ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட நிகழ்ச்சிகள்ல பொதுவாக. இன்னைக்கும் நிறைய கிடைச்சது. இந்த இது வந்து கொஞ்சம் புதுமை எனக்கு. பிராணாயாமம் பொதுவா பண்ணோம், யோகா தெரிஞ்சுப்போம், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்றது இதுதான் உடனே தெரியும். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். நாங்க இதை பத்தி பேசிட்டே இருக்கோம், உணவும் உயிரும் இந்த ஆன்மாவும் எப்படி நம்மளோட ஆடைக்கும் ஆன்மாக்கும்
நம்ம இருக்கிற இடமும் ஆன்மாவுக்கும் வேணுமா? ஏன்னா இதுதான் நானும் ஐயா சொன்ன மாதிரி அந்த முடிய கட் பண்ண அது மாதிரி நான் அந்த யாருன்னு நம்ம அந்த உயிரை உணவு இந்த நம்ம செய்யக்கூடிய நம்ம உணவு உடை அப்புறம் நம்மளோட இருக்கணும் இந்த விஷயத்துக்குலாம் வந்து எவ்வளவு சம்மந்தம் இதை எப்படி சரிப்படுத்தும் போது நம்மளோட நான்ன்றது அந்த அகந்த இல்லாம தண்ணிலை எப்படி உணர முடியும்ன்ற கான்செப்ட் பேசிட்டு இது மாதிரி யோகாசனங்கள் வந்து நிறைய இருந்தாலும் இந்த லாக்கிங் தெரப்பி நான்ன்றது இல்லாம எல்லாரோடையுமே ஒரு சக மனிதர்களோட சாதாரண பழகுன்னா இன்னைக்கு எல்லாருமே சிட்டியில பண்றதுலயும் எல்லாருக்குமே இது தேவையான தான். எல்லாரும் காலையில இருந்தா எங்க போறோன்றது போகும்போது நம்மளோட புலன்கள் எல்லாருமே அந்த ஐம்புலன்களும் பாத்தீங்கன்னா நிறைய செயல்படும். அதுல வந்து ஐம்புலன்களுக்கு வந்து அதிகமான இது இல்லை, சவுண்ட் வந்து கம்மியா இருந்தது. இதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம வண்டி எடுத்து போறோம்னா ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர் எங்க சிட்டிக்குள்ள சுத்தரும் பட்டு அதிகமான அப்சர்வ் நம்மளோட கண்கள் எல்லாம் வந்து அதிகமா தேடுறதுனால அந்த இது தெரியுது. ஆனா உடல் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த டயர்டை வந்து இது பண்ணு. நம்ம முன்னையோட இப்ப வந்து அதிகமா டிராவல் பண்றோம் எல்லாரும் பட்டு அது வந்து இந்த கண்கள்ல அதிகமா நம்ம பாக்குறதுனால தெரியாம பின்னாடி அதுக்கான ஒரு பக்க விலையும் இருக்குன்றதும் நம்ம உணரும். இது மாதிரி நம்மளோட ஐம்புலன்களும் வந்து அதிகமா பயன்படும். ஸோ அந்த அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நான் இதையும் அப்படிதான் பாக்குறேன். அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுன்றதும் ஒரு விஷயம். இந்த ஐம்புலன்களையும் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்ன்றதோட அதை சரிப்படுத்தி அந்த புலன்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்பி நம்ம இது பண்ண வேண்டியது. ஏன்னா அதிகமான போனே எக்ஸாம்பிள் சொல்லலாம், போன் பார்த்துட்டே இருக்கும் கேட்டுட்டே இருக்கும். இந்த 20 வருடங்களாதான் 15 வருடங்களாதான் இது அதிகமா இந்த புலன்கள் வந்து அதிகமா செயல்படும். அதனால தண்ணீரை எல்லாருமே மறக்கிறாங்க. ஐயா சொல்ற மாதிரி நான் யாருன்றதே வந்து யாரும் தனியா அவங்க கூட யாருமே பேசிக்கிட்டு இல்ல. இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஹாப்பியா ஒரு அந்த சந்தோஷமும் இருக்கும்போது நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறது. ஸ்கூல்ஸ் இது மாதிரி இடத்துல அடுத்த கட்டத்துக்கு இதுக்கான புத்தகங்கள் அப்படி இது பண்ணாலும் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ ஒரு சீக்கிரத்துக்கு தயாரா இருக்கும். நிறைவாக நம்ம வந்து ஒரு நிறைவாக ஒரு மந்திரத்தோட நிறைவு செய்யலாம். ப்ளீஸ் கேட்கலாம். இது மந்திரமும் வந்து ரொம்ப தன்னை பத்தி சொன்னதுல அந்த மந்திரமும் தன்னை தான் ஆரம்பிக்கும் சொல்றது அப்படியே எப்படி பண்ணிக்கலாம் என்ன முடிக்கலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே. Thank you.